இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலை விட்டு ரோஷினி விலகிறாங்க. அதுவும் வந்து அவங்க தான் மெயினான கண்ணம்மா ரோலில் நடித்தவங்க. இவங்க தான் அவங்களுடைய முதல் சீரியல் அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் நாளாகவே பரவிட்டு இருக்கு. இதை பற்றி நம்மளும் நிறைய வந்து டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இதில் புதுசாக வந்து கலாட்டா தமிழ்லையும் அப்புறம் இன்னும் சில பல சேனல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து இப்போதைக்கு போகிறதில்லை, அந்த சீரியல் வட்டாரங்களில் விசாரித்து பார்த்தபோது இதெல்லாம் வதந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம இன்னும் விசாரித்து பார்த்ததில் ஆக்சுவலாகவே இந்த சீரியலை விட்டு இவங்க விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடைசி காட்சிகள் இன்றைக்கி வந்து படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுடைய இதோட வந்து அவங்க கண்ணம்மா கிடையாது, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கண்ணம்மா கேரக்டர் தான் கொண்டு போகிறாங்க. இப்போதைக்கு சீரியலை முடிக்கவும் போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து கடைசி காட்சிகள்னு வச்சு பார்த்தீங்கன்னா 20 நாள் 25 நாள் கழிச்சு அப்படின்னா டிவர்ஸ் காட்சிகள் பிகின் ஆகிற டைமில் இவங்க விலக போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து கண்ணம்மாவுக்கு ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த சமயத்தில் இவங்க இந்த முடிவெடுத்ததுனால ஒருவேளை இந்த சீரியல் போகிற போக்கு வந்து இதுக்கப்புறம் ஒத்து வராதுங்கிறதுக்காக முடிவெடுத்தாங்களா? ஏன்னா பாக்யலட்சுமி வந்து ராதிகாவை நடித்த ஜெனிஃபர் அப்படி தான் போகிறேன்னு முதல்ல சொன்னாங்க. அதுதான் காரணமா இல்லை அவங்களுடைய அதர் கமிட்மெண்ட்ஸ், ஒரு சினிமா சான்ஸ் மாதிரி வெப்சீரிஸ் சான்ஸ் மாதிரி சான்ஸ் கிடைச்சதுனாலையோ இல்லை அவங்களுடைய பர்சனல் ரீசனுக்காக வெளியே போகிறாங்களாங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். ஆனால் அவங்களுடைய கடைசி காட்சிகளே படம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் இனிமேல் கண்ணம்மாவாக அவங்க இருக்க மாட்டாங்க ஒரு 1 மாதம் 20 நாளைக்கு அப்புறம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற யார் இந்த ரோலில் போட்டால் கரெக்டாக இருக்கும், இல்லை இவங்களே வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி இந்த சீரியலே இப்போதைக்கு முடிச்சுட்டு வேணும்னா சீசன் 2 மாதிரி எடுத்துக்கோங்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.